புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கண்ணுத்தோப்பு கிராமத்தில் 4 மாத காலங்களாக குடிநீர் வராததை கண்டித்து அப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கரம்பக்குடி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா செங்கமேடு ஊராட்சி கண்ணுத்தோப்பு கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதி மக்களுக்கு ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு அதிலிருந்து 60 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு நீர் ஏற்றப்பட்டு குடிநீர் விநியோகம் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு ஆழ்குழாய் மோட்டரில் பழுது ஏற்பட்டு குடிநீர் விநியோகம் இன்றி அப்பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் பெரும் சிரமம் ஆகி வருகின்றனர். மேலும் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர், ஊராட்சி மன்ற தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பல முறை மனுக்கள் அளித்தும் தாங்கள் ஆதி திராவிடர் மக்கள் என்பதால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் கரம்பக்குடி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு கரம்பக்குடி புதுக்கோட்டை சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஒரு வாரத்திற்குள் ஆழ்குழாய் மோட்டாரை சரி செய்து குடிநீர் விநியோகம் வழங்கப்படும் என்று தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, சென்ற வீடு பஞ்சாயத்திலே தண்ணி இல்லை, காணவில்லை, 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 வீடியோவை காணவில்லை, காணவில்லை, தமிழக அரசே, தமிழக அரசே, குடிப்பதற்கு தண்ணி வேணும், தமிழக அரசே, தமிழக அரசே, குடிப்பதற்கு தண்ணி வேண்டும். ஒன்றிய நிர்வாகமே, ஒன்றிய நிர்வாகம்.